இந்திய இராணுவத்தில் குறுகிய கால ஒப்பந்த முறை பணி நியமன திட்டமாக அறிவிக்கப்பட்ட அக்னிபத் திட்டத்திற்கு பல்வேறு மாநிலங்களில் இளைஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மறுபுறம் அரசு இந்த திட்டம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் ஒரு திட்டம் என தெரிவித்துள்ளது இந்த அக்னிபத் திட்டம் என்றால் என்ன இளைஞர்கள் போராடுவது ஏன் அரசு என்ன சொல்கிறது விரிவாக பார்ப்போம் வணக்கம் நேயர்களே நான் விக்ரம் ரவிசங்கர் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடந்த ஜூன் பதினான்காம் தேதியன்று அக்னிபத் திட்டம் குறித்து அறிவித்தார் இளைஞர்களை இராணுவத்தில் தற்காலிகமாக பணி நியமனம் செய்வதே இந்த அக்னிபத் திட்டம் அதாவது நான்கு ஆண்டுகளுக்கு மட்டும் பணிக்காலம் முடிந்ததும் அவர்களுக்கு சேவை நிதி தொகுப்பு வழங்கப்படும் பதினேழரை வயதிலிருந்து இருபத்தோரு வயதுக்குள் இருப்பவர்கள் இத்திட்டத்தின் கீழ் வேலை பெற முடியும் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மதிப்பீடுகள் செய்யப்பட்டு இருபத்தைந்து சதவிகிதம் பேர் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் அக்னிபத் திட்டத்துக்கு பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஹரியானா தெலங்கானா தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது தமிழ்நாட்டின் வேலூரில் இராணுவ பணிகள் சேர ஆர்வம் மிகுந்த இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பீகார் உத்தரப்பிரதேசம் மற்றும் தெலங்கானாவில் அக்னிபத் திட்டத்தை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் ரயில்களுக்கு தீ வைத்தனர் பல்வேறு இடங்களில் ரயில்வே அலுவலகங்கள் சூறையாடப்பட்டன அக்னிபத் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டக்காரர்கள் நான்கு ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு தங்களின் எதிர்காலம் பாதுகாப்பானதாக இருக்காது என்று கூறுகின்றனர் மேலும் இந்த தற்காலிக திட்டத்தால் இராணுவத்தில் நிரந்தர பணியில் சேர வேண்டும் என்ற தங்களது கனவு சிதைந்துவிடும் என்றும் இளைஞர்கள் கவலை தெரிவித்தனர் ஏற்கனவே கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கை காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக முப்படைகளுக்கான ஆள் சேர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் தங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் அக்னிபத் திட்டம் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் இந்திய இராணுவத்தை உலகத்தரம் வாய்ந்த ராணுவமாக மாற்ற அக்னிபத் திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறினார் அக்னிபத் திட்டத்தின் கீழ் இந்திய ராணுவத்தை இந்திய மக்களைப் போலவே இளமையாக ஆக்கிட முயற்சி செய்யப்படுகிறது என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் இந்த திட்டம் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் சேவையின் போது பெற்ற திறன்கள் மற்றும் அனுபவங்கள் அவர்களுக்கு பல்வேறு துறைகளிலும் வேலைகளை வழங்கும் என்றும் அவர் கூறினார் இருப்பினும் போராட்டக்காரர்களை அமைதிப்படுத்த வயது வரும்பை மூன்று வருட காலம் கூடுதலாக நீட்டிப்பதாக தெரிவித்த மத்திய அரசு அக்னி வீரர்களுக்கு மத்திய ஆயுதப்படை மற்றும் அசாம் ரைஃபிள் ஆள் சேர்ப்பில் பத்து சதவிகித ஒதுக்கீடு வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது அக்னிபத் திட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்து வருவதுடன் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகிறது அக்னிபத் திட்டத்தை எதிர்க்கும் இளைஞர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சியினர் டெல்லி ஜந்தர் மந்தரில் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டனர் முனைகளில் இந்தியா அச்சுறுத்தல்களை சந்திக்கும் இந்த வேளையில் அக்னிபத் திட்டத்தை கொண்டு வருவது நமது படையினரின் திறனை குறைப்பதாக உள்ளது நமது படையின் மாண்பு பாரம்பரியம் கட்டுக்கோப்பு ஆகியவற்றில் சமரசம் செய்வதை பாஜக நிறுத்திக்கொள்ள வேண்டும் என ராகுல் காந்தி தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருந்தார் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அக்னிபத் திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று தெரிவித்தார் பீகாரில் பாஜகவின் கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தள கட்சி தேசிய தலைவர் ராஜீவ் ரஞ்சன் சிங்கும் இது தொடர்பாக ட்வீட் செய்திருந்தார் அக்னிபத் திட்டத்தின் முடிவால் பீகார் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இளைஞர்கள் மத்தியில் அதிருப்தி விரக்தி மற்றும் இருண்ட எதிர்காலம் பற்றிய அச்சம் தெளிவாக தெரிகிறது மத்திய அரசு உடனடியாக இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் ஏனெனில் இந்த முடிவு நாட்டின் பாதுகாப்புடன் தொடர்புடையது என்று அவர் தெரிவித்திருந்தார் இராணுவத்தில் பயிற்சி பெற்ற இருபத்தோரு வயது வேலையில்லாத இளைஞர் தவறான பாதையில் சென்று தனது பயிற்சியை தவறாக பயன்படுத்துவதன் மூலம் சமூகத்திற்கு பிரச்சனையை உருவாக்கலாம் என்று அக்னிபத் திட்டத்தை விமர்சிப்பவர்கள் கூறுகிறார்கள் மேலும் ஆயுதப்படையின் திறனை இந்த திட்டம் குறைத்துவிடும் என்றும் நாட்டில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்து விடும் என்றும் சிலர் அச்சம் தெரிவிக்கின்றனர் இராணுவ பயிற்சி மேற்கொண்ட பெரும் எண்ணிக்கையிலான இளைஞர்களை உண்மையிலேயே நீங்கள் படையிலிருந்து வெளியேற்ற விரும்புகிறீர்களா ஏற்கனவே வன்முறை அதிகரித்துள்ள அதே சமூகத்திற்கு இந்த இளைஞர்கள் மீண்டும் வருவார்கள் இந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் போலீஸ் மற்றும் காவலராக மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா ஆனால் ஆயுதங்களை கையாள்வதில் பயிற்சி எடுத்துள்ள வேலையில்லாத இளைஞர்களின் போராளிக்குழு உருவாகிவிடுமோ என்பதே எனது அச்சம் என கொள்கை ஆராய்ச்சி மையத்தின் மூத்த உறுப்பினரான சுஷாந்த் சிங் பிபிசியிடம் தெரிவித்தார் இந்த திட்டத்தை ஆதரிக்கும் தரப்பினர் இது ஆயுதப்படையின் திறனை மேலும் வலுப்படுத்தும் என்றும் இளைஞர்களால் படை உத்வேகம் பெறும் என்றும் தெரிவிக்கின்றனர் உத்தராகண்ட் ஆளுநரும் ஓய்வு பெற்ற இராணுவ தளபதியுமான லெப்டினன்ட் ஜெனரல் குர்மித் சிங் அக்னிபத் திட்டத்தை இளைஞர்களுக்கான சிறந்த வாய்ப்பு என்று தெரிவித்திருந்தார் சில மாநிலங்களின் முதலமைச்சர்கள் அக்னிபத் வீரர்களுக்கு பணியில் முன்னுரிமை அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர் அரசியல் தலைவர்கள் மட்டுமில்லாமல் சில தொழிலதிபர்களும் அக்னிபத் திட்டத்திற்கான தங்களின் ஆதரவை தெரிவித்து அக்னி வீரர்களை பணியமர்த்திக் கொள்வதாக தெரிவித்துள்ளனர் ஆனந்த் மகேந்திரா அத்தகைய பயிற்சி பெற்றவர்களை வேலைக்கு எடுக்கும் வாய்ப்பை மகேந்திரா குழுமம் வரவேற்கிறது என்று தெரிவித்தார் ஆர்பிஜி குழுமத்தின் தலைவர் ஹர்ஷ் கோயங்கா அக்னி வீரர்களை வேலைக்கு எடுக்கும் வாய்ப்பை வரவேற்கிறேன் பிற கார்ப்பரேட் நிறுவனங்களும் இதற்கு முன்வர வேண்டும் என்று ட்விட்டர் பதிவின் மூலம் தெரிவித்திருந்தார் ஏற்கனவே முப்படை தளபதிகள் அக்னிபத் திட்டத்தை ஆதரிப்பதாக கூறியுள்ளனர் இந்த திட்டத்தின் கீழ் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி முதல் விமானப்படை புதிய நியமனங்களை தொடங்கும் என்று விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் வி ஆர் சௌத்ரி கூறியுள்ளார் இதேவேளை இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் அக்னி வீரர்களுக்கான பயிற்சி தொடங்கப்படும் என்றும் அடுத்த ஆண்டு மத்தியில் அவர்கள் மீண்டும் பணியில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே தெரிவித்துள்ளார் கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் ஆர் ஹரிக்குமார் இந்த திட்டம் பாதுகாப்பு துறையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நடவடிக்கை என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பத்தொன்பதாம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த முப்படைகளின் உயரதிகாரிகள் அக்னிபத் திட்டம் திரும்ப பெற மாட்டாது என்று தெரிவித்தனர் நன்றி நேர்களே போன்ற விளக்கங்களுக்கும் அண்மை செய்திகளுக்கும் செய்திகளின் விரிவான அலசல்களுக்கும் பிபிசி தமிழ் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி